ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஷெல்ஃப் இருக்கும், கபோர்ட் மாதிரி டைப்பில் இருக்கும் கண்டிப்பாக. எங்கள் வீட்லேயும் இருக்குது, ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இந்த ஷெல்ஃபு. ஸோ இதில் வந்து ஒரு 20% கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது, மிச்சம் இருக்க 80% அசிங்கமாக தாங்க இருக்குது. எத்தனை தடவை எடுத்து எடுத்து வச்சாலுமே அது கொஞ்சம் அசிங்கமாயிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டேபிளாக நீட்டாக வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மேலேயும் கீழேயும் இருக்க ஸ்லாப் தாங்க ரொம்பவே வஸ்ட்டாக இருக்குது, நடுவில் இருக்கலாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதை ஃபுல்லாக மாற்ற போகிறோம். இது வந்து கீழே லாஸ்ட்டு ஸ்லாபுங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே இந்த பை, கட்டைப்பை, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை எல்லாத்தையும் போட்டு அமுக்கி வச்சுருக்கேன். நல்லா அசிங்கமாக இருக்குது, கை எட்டுற மாதிரி இருக்கிறனால டக்கு டக்குன்னு அதில் எல்லாத்தையும் சுருகி சுருகி வச்சிடறோம். ஸோ அது எல்லாத்தையும் முதல்ல நீட்டாக எடுத்து வச்சிடலாம். இது பேர் அட்டாச்சிங்க, சூட் கேஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் அட்டாச்சின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தது, ரொம்ப பழசு பட் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதனால் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்ததுனால நான் பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், அப்படியே வச்சுருந்தோம்னா தான் வீணாக போயிடும். அதனால் இதை எடுத்திருக்கேன் நான். இதில் நமக்கு தேவையான திங்ஸ்லாம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மொத்தமாக இதில் போட்டு வச்சுக்கலாம், சேஃபாக இருக்கும் நமக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிளாஸ்டிக்கில் கண்டெய்னர்ஸ் அது இதுன்னு வாங்கிறதுக்கு இது வீட்டில் இருக்குது ஏற்கனவே. ஸோ இதில் போட்டு நம்ம வச்சுக்கலான்னு தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா ராஜஸ்தானுக்கு, கல்கத்தாக்கு அந்த மாதிரிலாம் போகிற சமயத்தில் இதில் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல், நான் அதனால் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகு, யூஸ் பண்ணாத பேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கிறேன் நான் இப்போதைக்கு. நீங்கள் வந்து துணியெலாம் கூட எடுத்து வச்சுக்கலாம், துணி வைக்கிறது தான் ஆக்சுவலாக இது. நான் வந்து இந்த பேக்ஸ் எல்லாமே வெளியில் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுதுன்றதுனால உள்ளுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டேன் நான். நீட்டாக இருக்குது. ஈவன் இந்த அட்டாச்சுக்கு வந்து கவர்லாம் விற்குங்க, அப்போயெல்லாம் இப்போயெல்லாம் விற்கிறதுல கவர் விற்கும், வெளியில் கவர் போட்டு ஜிப்பு சிஸ்டமில் வரும், ஜிப் போட்டு வச்சோம்னா சூப்பராக பக்காவாக இருக்கும். இது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரோடது, ரொம்ப சென்டிமெண்ட் இது. ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரும்போது இந்த பேக் தான் கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அவரோட சர்டிஃபிகேட்டு, என்னோடய சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறதுல, சும்மா அந்த ஜெராக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருக்கிற திங்ஸ்லாம் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன், டைரி அந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஜெராக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் நீங்கள் அழகாக போட்டு ஸ்டேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்றப்போ அந்த பேகை மட்டும் எடுத்து அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அந்த இடமும் ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, நீட்டாக இருக்குது நான் சொல்லுவேன். ஸோ மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம, அழகாக இருக்கும். அடுத்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட துணிமணிலாம் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து டிமார்ட்டில் நான் வாங்கினது, பல தடவை வீடியோவில் காட்டியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த ஒரு குட்டி கூடையை நடுவில் வைக்க போகிறேன், பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு நீட்டாக இருக்கும் அதனால். ஸோ இதில் வந்து எங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்க போகிறேன். ப்ளே ஸ்கூல் போயிட்டதுனால எங்கள் பாப்பாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல துணிமணி, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூடிய துணிமணி எல்லாமே இதில் மடக்கி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டேக்கப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், ரொம்ப நாளுக்கு நீட்டாக கலையாமல் இருக்குங்க, ஒன்று மேலே ஒன்று விழுகாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த பின் வந்து எடுத்துருக்கிறேன் நான். கட்டாயமாக பின் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை தான், பிளாஸ்டிக்கு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அட்டைப்பெட்டிலேயே வைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, அட்டைப்பெட்டியில் குட்டி குட்டியாக வண்டு ஏதாச்சும் சம்டைம்ஸ் வரும், அது குழந்தையோட ட்ரெஸ்ஸில் போச்சுன்னா நமக்கு கஷ்டம் இல்லையா. ஸோ நான் அதனால் அதை எடுத்துக்கல, இந்த மாதிரி பிளாஸ்டிக்கே இருக்கட்டும்னு இது தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து தூசி மட்டும்தாங்க வரும், மற்றபடி பூச்சிலாம் வராது. ஸோ பக்கத்தில் இருக்க காலி இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ரெகுலராக வீட்டில் போடக்கூடிய துணிமணிலாம் வச்சுருக்கேன், அது வந்து கண்டிப்பாக அழுங்க தான் செய்யும், விழுக தான் செய்யும். விழுந்தாலுமே கலைஞ்சாலுமே வெளியில் போய் விழுகாது, கூடைக்குள்ளேயே விழுகும். ஸோ அந்த கூடையை நான் எதுக்காக வச்சுருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா இதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ கூடை இல்லாமலும் நம்ம வைக்கலாம், ஆனால் ட்ரெஸ்ஸு கலைஞ்சி கீழே விழுகும், ஆனால் இப்படி கூடைக்குள்ளே வைக்கும்போது உள்ளே தான் விழும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பாவோட பேண்ட்டு, பேண்டீஸு, அப்புறம் இந்த ஜட்டி, இந்த மாதிரி டைப்பர் ஐட்டம் இதெல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தனித்தனியாக வைக்கும்போது தாங்க ஈஸியாக இருக்கும், மேலே 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 ஒரே இடத்துல ஸ்டேக்கப் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இதுக்கு தனியாக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நீட்டாக இருக்குது, ஆக்சுவலாக முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு பட் இப்போ இன்னமும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த ரெண்டு ஷெல்ஃப் முடிஞ்சிச்சு. இந்த மொத்த ஷெல்ஃப்லையே இந்த மூணாவது ஷெல்ஃப் தாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது நிஜமாகவே, மற்ற எல்லாமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது இதுதான். அது காரணமே பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண இந்த டிஐஒய் திங்ஸ் மட்டும்தாங்க. ஸோ இந்த ஷெல்ஃபே டிஐஒய் திங்ஸ் மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன் நான்.
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொன்றுமே எனக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டிஐஒய் ஒன்று ஒன்றுமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், நான் என்கார்ட்லேயும் கொடுத்துறேன், வேணுன்றவங்க தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாயிடுச்சு, இந்த கார்ட்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு ஒரு இந்த பாக்ஸ் என்கிட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்குங்க, நிஜமாகவே நம்ப மாட்டேங்க, 4 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் பழசாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம அதை வந்து மேலே மேலே வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிடலாம், பிச்சிட வேண்டாம், பிச்சிட்டோம்னா அசிங்கமாக போயிடும், மேலே மேலே போடும்போது அது ஸ்ட்ராங் ஆயிரும், அதனால் நம்ம அந்த மாதிரி செய்துக்கலாம். எப்போதுமே டிஐஒய் எது பண்ணாலுமே சரிங்க, பழசாக போச்சுன்னா கிளிக்கக்கூடாது, அது மேலேயே இந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், புதுசு மாதிரியும் மாறிடும். ஸோ நடுவில் அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் கொஞ்சம் பொழந்துட்டுருக்கு, ஏன்னா அதில் ஆலோவேரா ஜெல் பாட்டில் வச்சுருந்தேன் அதனால். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நாள்பட சரியாக போயிடும். திங்ஸ் அது மாதிரி பார்த்து வைக்கணும். நான் இப்போதைக்கு சீப்பு வச்சுருக்கேன், ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சுருக்கேன், இந்த வால்னி ஸ்ப்ரே அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரியான திங்ஸ் எல்லாமே நீங்கள் அழகாக வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் வைக்கிற இந்த பாக்ஸ் தாங்க, எனக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும், எவ்வளோ சொன்னாலும் பத்தாது, எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்குது, என் பொருள் எல்லாம் கரெக்டாக அதே மாதிரி இருக்குது, ஜஸ்ட் ஒன்று ரெண்டு அங்கே எங்கே மாறி இருக்குமே தவிர்த்து மற்றபடி அப்படியே இருக்கும், மாறாமல் நீட்டாக இருக்குது. பட் இதை செய்ய நான் ரொம்ப ஈஸியாக பண்ணினேன், கஷ்டமே இல்லை, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சேம் தாங்க இதுவும், ஜஸ்ட் ஒரு சின்ன கேனில் கட் பண்ணது, அதில் இந்த பவுடர் ஐட்டம், எண்ணெய் ஐட்டம், சென்ட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டாச்சு, அங்கங்கே கலையாமல் இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை, கலைஞ்சு கிடக்காமல் நீட்டாக ஒரு டப்பாக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். இது வந்து 5.5 பெட்டி பிளாஸ்டிக்கில் வாங்கினது, 50 ரூபாயில் வாங்கின 5.5 பெட்டிங்க. எனக்கு இப்போலாம் எந்த பொருளும் தொலையதில்லை, இந்த சேஃப்டி பின்னு, குத்துற கிளிப்பு, இந்த காது க்ளீன் பண்ணுறது எல்லாமே பத்திரமாக இந்த 5.5 பெட்டிக்குள்ளே எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃபு வந்து இவ்வளோ நீட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த 4 பொருள் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய 4 பொருள்னு நான் சொல்லுவேன். இந்த 4வது ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி பொருள் எல்லாமே வச்சுருக்கேங்க. ஸோ ஒவ்வொரு ஷெல்ஃபையும் ஒவ்வொன்றுத்துக்காக பிரிச்சுருக்கேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வைக்கிறதுக்காக, குழந்தைங்க கையில் எடுக்க வைக்க அதை கொஞ்சம் நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ பொருளை நிறைய குறைச்சிருக்கேன், அதில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணக்கூடிய குட்டி குட்டி திங்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இதை ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். செக்ஷன் வாரியாக இருக்கும் இந்த பாக்ஸ், மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொன்றில் ஒவ்வொரு பொருள் போட்டு வச்சுருக்கேன், பென்சில், எரேசரு, ஷார்ப்னரு, இந்த க்ளூ ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் டேப்பு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே தனித்தனியாக குட்டி குட்டியாக வீட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸஸில் போட்டு அதை மொத்தத்தையும் ஒரு டப்பாவில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன், எடுக்க வைக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செல்லோ டேப்பு, எல்லாமே ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எடுக்கிறது ஈஸிங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டிப்பு தான் சொல்கிறேன், கலர் பென்சில்ஸ் இருக்குதுங்க, அப்பப்போ தொலைஞ்சிடுது, ரப்பர் பேண்ட் போட்டாலுமே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சு இந்த செயின் செட்டு வாங்கியிருந்தேன், ஸோ அதுக்கு இந்த கவர் வரும் இல்லையா, அந்த கவருக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா ஜிப் போட்டு லாக் பண்ணிடலாம், தொலையாமல் இருக்கும். இந்த பவுச்சு இப்போ தனியாக கடைகளில் விற்கிதுங்க, ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, 10 ரூபா 15 ரூபாயிலேயே கிடைக்கிது, நானும் வாங்கியிருக்கேன், 12 ரூபா இந்த பவுச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்கன்றது தெரியும், தொலைஞ்சிரும் எனக்கு இந்த பொருளாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பொருளெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டு சிப் போட்டுக்கலாம், சத்தியமாக சொல்கிறேன் தொலையாது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரீசெண்டாக பார்த்தேன் ஒரு கடையில், இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி பொருள் இதெல்லாம், இந்த டெடிபியர் கண், இந்த பாம்பாம் மாதிரி பாலு, ஹார்ட்டு, இது மாதிரிலாம் இருந்துச்சு, இலையெல்லாம் இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா ரேட்டு தான், அதனால் நான் வாங்கிக்கிட்டேன், உங்களுக்கு கிடைக்கிதுன்னா தயவுசெய்து வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன், குழந்தைங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட்டு இருந்த பவுச்சஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க. அடுத்தது இந்த ஸ்கெட்ச் பென்னு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வந்து மொத்தமாக கிடைக்கிதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ நான் அதை பார்த்து வாங்கியிருந்தேன். ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாக் கலர் பத்த மாட்டேங்குது, காஞ்சி போயிது, டக்குன் ட்ரை ஆகிறதுனால நான் சேர்த்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் மிஸ் ஆகிடுதுங்கிறதுனால இந்த மாதிரி கிளிப்பில் போட்டு மேலே தூக்கி நடுவில் போட்டிருக்கேன், ஸோ அது கீழே விழுகாமல் இருக்கும், தொலையாமல் இருக்கும், அதனால். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா அவங்களும் அதே மாதிரி ஆர்கனைஸ்டாக வைப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பேனா பென்சில்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், தேவைப்படும்போது எடுத்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம், நீட்டாக இருக்கும்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, முன்னாடி நிறைய திங்ஸ் இருந்த மாதிரி இருக்குது, இப்போது நிறையவே காணும். ஆக்சுவலாக தேவையில்லாத பொருள் நிறையவே தூக்கி போட்டுட்டேன், வச்சு வீணாக போகிறதுக்கு நம்ம தூக்கி போட்டுடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கூடம், ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கூட இல்லை நைலான் டைப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்திருக்கேன் நான். இதில் மேலே அங்கே ஓட்டை மாதிரி விழுந்துருச்சு, ஸோ யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அதை கட் பண்ணி மேலே இருக்க பாட்டை தூக்கி போட்டுட்டு கீழே இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டை பெட்டிலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சேம் பர்பஸ் தான், இதுவும் வேறு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் நம்ம திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதில், தூக்கி போடுறதுக்கு அது மாதிரி எதனா உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது கலரு எல்லாமே கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இல்லை, அதனால் நான் இதில் எந்த கலரிங்கு டிசைனு எதுவுமே போடலை, அப்படியே சிம்பிளாக யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பெட்டி, ஒரு அட்டைப்பெட்டியில் இந்த சாமியோட பழைய துணி, விளக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நிறைய வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையும் போட்டு அதை வந்து கவர் பண்ணி எடுத்து மேலே வச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பிறந்தப்போ என் ஃப்ரெண்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அந்த மேலே இருக்க மூடியை மட்டும் கலட்டி போட்டுட்டு அதில் நான் இந்த ஹேண்ட் வாஷு, சென்ட் பாட்டில், இல்லை எதுனாலும் நீங்கள் ரெகுலர் யூஸ் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். மூடியை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் திறந்து திறந்து மூட வேணாம், அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் பைசா கொடுத்து ஆர்கனைசர்ஸ் தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க, இருக்கிற பொருளை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ அந்த அரை குடத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பெரிய பெரிய சைஸ் டேப்பு, இந்த பஞ்ச் மிஷினு, க்ளூ கன்னு, இன்னும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வைக்கணுன்னா பெரிய டப்பா ஒன்று வாங்கணும். அதுக்கு நம்ம இதில் போட்டுக்கிட்டோம்னா எடுக்கும்போது வைக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஏன்னா அதெல்லாம் வைக்கிறது எல்லாமே நமக்கு அந்த இடமே கொச கொசன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அந்த அட்டைப்பெட்டி பார்த்திங்கன்னா மேலே ஒரு பிங்க் கலரில் ஒரு கலர் ஷீட் மட்டும் ஓட்டியிருக்கேன், ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது அது அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். மேக்ஸிமம் பொருளை குறைச்சிருக்கேன், ஒரே கண்டெய்னருக்குள்ளே நிறைய திங்ஸை, மல்டிப்புள் திங்ஸை வச்சுருக்கேன், ப்ளஸ் ஒவ்வொரு பொருளுக்கும் நடுவில் கேப் கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும் அந்த இடம், பார்க்கும்போது விசிபிளாக இருக்கக்கூடாது, அந்த மெஸ்ஸியாக இருக்கிறது விசிபிள் ஆகாத அளவுக்கு இருக்கணும், பொருளும் கம்மியாக இருக்கணும், நமக்கு டஸ்ட் பண்ணுறோம் துடைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கணும் அந்த இடத்துல, அதுக்காக வேண்டிதான் அந்த கேப் நடுவில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.